Hi friends, welcome to Tamil Stock Analyzer Stocks for Future. Friends, in the video namma paaka porradhu naalayoda bank nifty movement pathi dhaan indha video la paaka porom. Video va skip pannama paarenga. Kadasiya namma video ungalku pidichirundhadha like button thatti or like podunga, adhe nethla subscribe um pannidunga. Friends, channel description la Telegram link koduthirukken. Adhula irukkira market updates post panna idha therinjikka neenga namma Telegram group la join pannikonga. Adhe maadhiri namma channel la neenga support pandra maari irundhina join button press panni membership la join pannikonga friends. Okay friends, ipo நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேங்க் நிப்டில என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 43,891 பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 44,398, ஹை பார்த்தீங்கன்னா 44,408, லோ பார்த்தீங்கன்னா 44,164. கடைசியாக பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,201 பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆச்சு. 44,201 பேங்க் நிப்டி க்ளோஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 310 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் வந்து பேங்க் நிப்டிக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா 44,100 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் வந்து 44,260 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஆச்சு, ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. 44,398 ஓப்பன், ஹை பார்த்திங்கன்னா 44,008. ஒன்ஸ் அந்த ஹை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி அங்கேருந்து ஒரு டவுன் சைடு தான். ஸோ அங்கேருந்து இறங்கினது எவ்வளோ தூரம் இறங்குச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,164 வரைக்கும் இறங்குச்சு. இறங்கி அதுக்கப்புறம் பேங்க் நிப்டினா மூமெண்ட்டே இல்லை. ஒன்லி பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட்லேயே, ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே தான் போச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடய மூமெண்ட்டுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 44,250 200 இந்த 50 பாயிண்ட் அந்த மார்னிங் 10:30 முடிஞ்சது தான், 10:30 11 மணியோடு முடிஞ்சது தான். அதுக்கப்புறம் பேங்க் நிப்டி பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே போச்சு, ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட்லேயே தான் போச்சு. பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட்டில் நம்ம எந்த ட்ரேடும் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும், இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு கிளியராக தெரியும், நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்லேயே போயிட்டு இருந்தது. பட் பேங்க் நிப்டி பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடு, இனிஷியலாக ஒரு டவுன் சைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு சைட்வே மூமெண்ட். ஸோ இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை போயிருந்துக்கணும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லோ புட்டோ போயிருக்கணும். ஏன்னா ரெண்டுமே கான்ட்ராண்டிகேஷனாக பண்ண ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி அப்சைடில் போயிட்டும் பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் போயிட்டு அதே சைட்வேயில் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம எடுத்திருந்தா இனிஷியலாக இங்கே இறங்கும் போது எடுத்துருக்கணும். அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணும்போது அதுவும் பார்த்திங்கன்னா சான்சஸ் இல்லை. 260 பார்த்திங்கன்னா ஒரு 100 வரைக்கும் ஆச்சு போனோம், ஆல்மோஸ்ட் 164 வரைக்கும் போயிட்டு திருப்பி 200 250. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி எடுத்திருந்தீங்கன்னா கூட இனிஷியலாக எடுத்திருந்தால் தான் வந்து இன்பிட்வீனில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேலை. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இன்பிட்வீனில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் தான் மெரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது இது இல்லை, இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண ஏன்னா மூமெண்ட்டே இல்லை. அந்த இனிஷியல் ஓப்பனிங் மூமெண்ட் தான், அந்த கேப்பு மூமெண்ட் தவிர்த்து அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் தான் இருந்தது. ஸோ இந்த 50 பாயிண்ட்ஸில் எந்த ஒரு ட்ரேடும் நம்மளால் எடுத்திருந்தால் ஒரு ப்ராஃபிட்டை எந்த வகையிலையும் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு சைடு வந்து ஒரு நல்ல அப்சைட் போயிட்டுருக்கு. ஏன்னா நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் வந்து 231 பாயிண்ட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு பாசிட்டிவாக. பட் அப்படி பார்க்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து அதோட 3 டைம்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஈக்குவல் மூமெண்ட்னால் நிஃப்டி வந்து 10 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்ததுன்னா பேங்க் நிஃப்டி வந்து 30 பாயிண்ட் கொடுத்துருக்கணும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 950 பாயிண்ட் கிட்டத்தட்ட, சாரி 750 720 பாயிண்ட் கிட்டத்தட்ட மூமெண்ட் கொடுத்துருக்கணும். பட் இன்றைக்கி என்னாச்சு, டிஃபால்ட்டாக பேங்க் நிஃப்டி இறங்கிக்கிட்டே இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கரெக்டாக பார்த்தா தான் நம்ம நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த சப்போர்ட் தெரியல, அது கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு பின் பண்ணியே கொடுத்துட்றேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 44,310 ஆக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 44,201 ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 301
310 கொடுத்துருக்கேன், எக்ஸாக்டாக 110 பாயிண்ட் அதிகமாக கொடுத்துருக்கேன். இதில் என்ன மேக்ஸிமம் பார்க்க வேண்டியதுனா, இன்றைக்கி மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏழியராக கொடுத்துருந்த அந்த ரெசிஸ்டன்ட் குள்ளே தான் ட்ரேட் ஆகணும். 200 250 260 அந்த ரேட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அப்படி பார்க்கும் பட்சத்தில் 44,310 வந்து எக்ஸாக்டான இமீடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு அனதர் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடம் பிரேக் ஆகி நம்மளுக்கு ஸ்டேபிளாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம வந்து அனதர் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16, 11, 23. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 44,310 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சு சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதாவது 44,510 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும், சாரி சப்போர்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த இடம் வரும் ப்ளஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 44,616 லெவல் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட், அதாவது இந்த கேண்டலோட அப்பர் எண்டு ஓகேங்களா, 44,060 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் இறங்கும். அதாவது 43,860, ஏன்னா இதுக்கப்புறம் வந்தால் தான் இதை பிரேக் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தானே இருக்குது. இங்கே பார்த்ததுலேயே தெரியும் அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த இடத்த பிரேக் ஆகாமல் கீழே தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு மேலே போகும். ஸோ இந்த இடம் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் குரூஷியலான செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் ஒன்றுன்னு பார்க்கும்போது 44,060 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே ஆகும் பார்த்தீங்கன்னா 43,816 லெவல் வரைக்கும் கீழே அதிகமாக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா 44,310 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டோம். ஏன்னா இன்றைக்கி அதுக்கப்புறம் 260 பிரேக் ஆகலை, 44,260 ஏன்னா முடியும் போது நிஃப்டி மேலே போயிட்டே இருக்குது ஆனால் பேங்க் நிஃப்டி சைட் பேஸ்லி கீழே இறங்கிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த 44,310 பிரேக் ஆகணும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 44,060 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னையோட அதான் நடுவில் 44,260 நல்ல ஒரு ரெசி, ஏன்னா அதை இன்றைக்கி கடைசி வரைக்கும் அதை வந்து பிரேக் ஆகலை, அப்படியே பிரேக் ஆனாலும் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனால் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பேங்க் நிஃப்டி கீழே தான் போகும். நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கோம், 44,060 சொல்லியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டன்ட் ஒன்றும் இந்த சப்போர்ட் ஒன்றும் மெயினாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.